வெல்கம் டு பிரதி பேபிஸ் வேர்ல்ட். சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வெளியே வெயில் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இந்த சம்மர் சீசனில் பேபியோட பாடி ஹீட் ஆகாமல் இருக்க என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்னு இப்போ பேபியோட சம்மர் கேர் டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ தட் நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த சம்மர் சீசனில் பேபியோட பாடி ஹீட் ஆகாமல் பார்த்துக்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ குழந்தையோட பாடி ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரெகுலர் பேசிக்ஸில் நம்ம என்னென்ன சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத நான் இந்த வீடியோலேயே டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், இந்த சம்மர்லேயும் கூட நம்ம குழந்தைய நல்லா கூலாக வச்சுக்கலாம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா தண்ணி தான். டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறதும் கூட இது தான். இந்த சம்மர் சீசனில் குழந்தைக்கு நீர் சத்து ரொம்பவே அதிகமாக தேவைப்படும். ஸோ அடிக்கடி அவங்களுக்கு நிறைய தண்ணி குடிக்க கொடுத்துக்கிட்டே இருங்க. தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஆறுனதும் அதை வடிகட்டி கொடுங்க. 6 மந்த் கம்ப்ளீட் ஆன பேபிஸ்க்கு மட்டும் தண்ணி கொடுத்தா போதும். பிலோ 6 மந்த் பேபிஸ்க்கு வந்து நீங்கள் அடிக்கடி ப்ரெஷ் ஃபீட் பண்ணுங்கள், அதுவே போதும். ஏன்னா தாய்ப்பால்லையே 70-80% தண்ணி தான் இருக்குது. மெயினாக ஃபீடிங் மதர் நிறைய தண்ணி குடிக்கணும். குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஃபீட் பண்ணதுக்கு அப்புறமும் தண்ணி குடிங்க. இதனால் பேபிஸ்க்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் அவங்களோட உடலில் நீர் சத்து குறையாமலும் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். இந்த சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க யூரின் கம்மியாக தான் போவாங்க. இதுக்கான ரீசனும் அவங்களோட உடம்பில் போதுமான நீர் இல்லாதது தான். ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா சம்மர் சீசனில் ஃபஸ்ட் மெயினாக குழந்தைக்கு நீங்கள் தண்ணி நிறையா கொடுங்க. குழந்தைங்களுக்கு நீங்கள் சீரக தண்ணி கூட கொடுக்கலாம். குழந்தைக்கு குடிக்க கொடுக்குற தண்ணியில் கொஞ்சமாக சீரகம் போட்டு அதை கொதிக்க வச்சு ஆறுனதும் வடிகட்டி குழந்தைக்கு தேவைப்படும் போதெல்லாம் அந்த தண்ணியை கொடுங்க. இதனால் அவங்களோட பாடி ஹீட் ரெடியூஸ் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் இது அவங்களோட டைஜஷனுக்கும் கூட ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது இல்லாமல் நீங்கள் அவங்களுக்கு மோர், பானகம், இளநி இல்லை ஃப்ரெஷ் ஜூஸ் இதெல்லாம் கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம அதிகப்படியான தண்ணி லிக்விட் ஐட்டம்ஸ்லாம் கொடுக்கறதுனால குழந்தைக்கு வந்து வேர்வை மூலமாக வெளியேற தண்ணியை ஈடு செய்ய முடியும். அடுத்த டிப் பார்த்திங்கன்னா இந்த சம்மர் சீசனில் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டொமக் பெயின் அதிகமாக வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது வந்து அவங்களுக்கு பாடி ஹீட் அதிகமாகிறதுனால வரும். ஸோ தினமும் அவங்களோட தொப்புளில் விளக்கெண்ணெய் வைக்கிறதோட மட்டும் இல்லாமல் அவங்களோட தலையிலையும் தினமும் தேங்காய் எண்ணெய் வச்சு விடணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சம்மர் சீசனில் குழந்தைங்களுக்கு மெயினாக நீங்கள் வாரத்தில் 2 நாள் தலையில் நல்லெண்ணெய் வச்சு தேய்ச்சி குளிக்க வைங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்களோட பாடி ஹீட் ரெடியூஸ் ஆகும். அண்ட் குழந்தைய குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு ஆயில் மசாஜும் பண்ணணும். உங்கள் பேபிக்கு என்ன ப்ராண்ட் செட் ஆகுமோ அந்த ப்ராண்டே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கோகோனட் ஆயில், ஆலிவ் ஆயில் இல்லை ஆல்மண்ட் ஆயில் இதில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் மசாஜ் பண்ணுறதுனாலையும் குழந்தையோட பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ண முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குழந்தைய சம்மரில் நீங்கள் 2 டைம்ஸ் கூட குளிக்க வைக்கலாம். மார்னிங் சோப் போட்டு குளிக்க வச்சுருங்க. ஈவினிங் சோப்பெல்லாம் போட வேணாம், சும்மா தண்ணி மட்டும் ஊற்றி விட்டுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ரொம்ப குட்டி பேபிஸாக இருக்காங்கன்னா அவங்கள நீங்கள் ஈவினிங் டைமில் குளிக்க வைக்க வேணாம். நல்லா ஈர துணி வச்சு தொடச்சி விட்டுட்டு அவங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுருங்க. ஸோ சம்மரில் குழந்தைய கண்டிப்பாக தினமும் 1 நாளைக்கு 1 தடவைனாலும் குளிக்க வைக்கணும். உங்களால் முடிஞ்சால் 2 தடவை குளிக்க வைங்க. இந்த மாதிரி தினமும் குளிக்க வைக்கிறதுனால அவங்களோட உடல் சூட்டை குறைக்க முடியும். அடுத்ததான் சம்மரில் குழந்தைக்கு யூஸ் பண்ணுற ட்ரெஸ் தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து காட்டன் ட்ரெஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். பஞ்சு, இலவம் பஞ்சு, கதர் அணியறதுனால அவங்களோட உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதோட மட்டும் இல்லாமல் அவங்களோட உடல் வந்து நல்லா காத்தோட்டமாகவும் இருக்கும். அண்ட் மெயினாக சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு லைட் கலர் ட்ரெஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா டார்க் கலர் ட்ரெஸ் எல்லாம் ஹீட்டை அப்சர்வ் பண்ணும், லைட் கலர் ட்ரெஸ் தான் ஹீட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதிகமாக ஒயிட் கலர் யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெட்டர். அதுலேயும் காட்டன் யூஸ் பண்ணுங்கள். இந்த சம்மர் சீசனில் குழந்தைக்கு கண்டிப்பாக அவாய்ட் பண்ண வேண்டிய கலர்னால் அது பிளாக் தான். ஏன்னா இருக்கிறதுலே பிளாக் கலர் தான் அதிகமாக ஹீட்டை அப்சர்வ் பண்ணும். கடைசி டிப், குழந்தை தூங்குகிற ரூம் நல்லா காத்தோட்டமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அவங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இந்த சம்மர்லேயும் கூட நல்லா தூங்குவாங்க. ரூம் ரொம்ப ஹீட்டாக இல்லாமல் கூலிங்காக இருந்தால் ரொம்பவே நல்லது. சம்மரில் குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கு பெட்டு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கட்டிலில் அந்த ஹீட் அதிகமாக இருக்கும். பாயில் தூங்க வைக்கலாம். பாய் மேலே ஒரு காட்டன் கிளாத் போட்டு அதுக்கு மேலே குழந்தைய தூங்க வைங்க.
ஸோ நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். இந்த சம்மர் சீசனில் பேபியோட பாடி ஹீட் ரெடியூஸ் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அவங்கள நல்லா கூலாகவும் வச்சுக்கலாம், நம்மளும் டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இன்னும் இது போல் நிறைய பேபி ஃபுட் அண்ட் பேபி கேர் டிப்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனல் சேருங்க. Subscribe பண்ணுங்க. Thank you. Subscribe பண்ணுங்க. Okay.